நடிகைகளில் சிலர்தான் புகழோடு இருக்கும் போதே திருமணமாகி செட்டில் ஆகி விடுகிறார்கள். சில நடிகைகளோ நடித்து மார்க்கெட் அவுட் ஆன பின்னர் தொழிலதிபருக்கு கழுத்தை நீட்டுவார்கள். தமன்னா நடிக்க வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதா, திருமணத்திற்கு ரெடியாகி விட்டீர்களா என்று கேட்டால் அதற்குள் என்ன அவசரம் என்று கேட்கிறார். மேலும் தனக்கு திருமணத்திற்கான வயதாகவில்லை என்று கூறுகிறார் தமன்னா. பாலிவுட் படத்தில் ஷென்ஷா ரென்ஷாப் என்னும் பாலிவுட் படத்தின் மூலம் 2005 சினிமாவில் அறிமுகமான தமன்னா தமிழில் கேடி படத்தின் மூலம் 2006 அறிமுகமானார். படிக்காதவன், ஐயன், பையா, சிறுத்தை என வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக இருந்த தமன்னா சில காலம் தமிழ் சினிமாவில் ஒதுங்கியிருந்தார். இருப்பினும் தெலுங்கில் படு பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தவர் அஜித்தின் வீரம் படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவில் தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்தார். தற்போது தமிழிலும் ஒரு படம் கைவசம் உள்ளதா. தெலுங்கில் தமன்னா நடித்த பாகுபலி படப்பிடிப்பு முடிந்துள்ளதா. பெங்கால் டைகர் என்ற இன்னொரு படத்தில் தற்போது நடித்து வருகிறார். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நீச்சல் உடையில் தமன்னா நடிக்கவில்லை. அதே போல் லிப்லாக் சீனிலும் நடித்ததில்லை. இதற்கான காரணத்தை தமன்னாவே சொல்கிறார். உதட்டோடு உதட்டு வைத்து முத்த காட்சியில் நடிக்க கூடாதா, நீச்சல் உடையிலும் நடிக்க கூடாது என்று முடிவு செய்திருந்தேன். இதுவரை அதை கடைபிடித்து வருகிறேன். நிறைய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் கதைக்கு முத்த காட்சி நீச்சல் உடை தேவை என்றும் அதில் நடிக்க வேண்டும் என்றும் என்னிடம் வற்புறுத்தி உள்ளனர். அதை நான் ஏற்கவில்லை. முத்தம் நீச்சல் உடையில் நடிப்பதற்கு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். இதர கதாநாயகிகள் முத்த காட்சியிலும் நீச்சல் உடையிலும் நடிக்கிறார்களே என்று கேட்கலாம். அவர்களை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படி நடிப்பது அவர்களது விருப்பம். என்னை பொறுத்தவரை அது போன்ற காட்சிகளில் நடிப்பது தவறாகப்படுகிறதா? எனவேதான் அப்படி நடிக்க கூடாது என்று இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் தமன்னா. த்ரிஷா சினிமாவிற்கு வந்து 10 வருஷங்கள் ஆயிடுச்சு, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, உங்களுக்கு எப்ப கல்யாணம் என்று கேட்டால் கண்ணம் சிவக்க சிரிக்கும் தமன்னா அதற்குள் என்ன அவசரம் என்று கேட்கிறார். எனக்கு நல்லா தெரிஞ்சவரைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று கூறும் தமன்னா, இன்னும் 3 வருஷங்களாவது ஆகும் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க, அதனால் இந்த கேள்விகளுக்கு 3 வருஷத்திற்கு லீவு கொடுங்கப்பா என்கிறார் தமன்னா.